அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 1/3/2024 சோபகிருத வருடம் மாசி மாதம் 18 நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாதம் பிறந்திருக்கிறது. இந்த புதிய மாதம் நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முதல் நாள் இப்போ நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் முடிக்கணும், இந்த வருஷம் இயர் எண்டிங்கு, புது கணக்கு போடணும் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய கணக்குகள் மறந்து போகும். நிறைய பேர் வந்து நம்ம எங்கே விட்டோம், எங்கே எதை சேர்க்காமல் விட்டோம், எதை பார்க்காம விட்டோம் அப்படின்லாம் டென்ஷனாக ஓடிக்கிட்டுருப்பீங்க. அப்படி ஓடிக்கிட்டுருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போய் துளசி மாலை வாங்கி போட்டு வணங்குங்க. ரெகுலராக உங்களுக்கு தெரியாத மறைக்கப்பட்ட கணக்குகள் கூட உங்களுக்கு தெரிய வரும். விநாயகருக்கு தினசரி ஒரு தேங்காய் வாங்கி நீங்கள் வந்து சதுர தேங்காய் போட்டு வணங்குங்க. உங்களுக்கு விடுபட்ட கணக்குகள் எல்லாமே ஒன்று சேரும். அருமையான வெள்ளிக்கிழமையில் இருக்கோம். வெள்ளிக்கிழமை வாங்க நம்ம எல்லோரும் அருமையான சஷ்டி திதியும் வெள்ளிக்கிழமையும் இறைந்த ஒரு நன்னாளில் நம்ம கோபூஜையோட இந்த மாதத்தை தூங்குவோம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நம்ம ரிஷபவாகனம் கோமடத்தில் கோபூஜை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. நேரில் வந்து கலந்து கொள்ள முடியக்கூடிய அன்பர்கள் நேரில் வந்து கலந்துங்க. நேரில் வந்து கலந்து கொள்ள இயலாதவர்கள் நேரலையில் வர இருக்கு, பார்த்து ரசியுங்கள். எம்பெருமான் சொக்கனானுடைய அருளாசியும் மகாலட்சுமியுடைய அருளாசியும் பெறுங்க. ஏன்னா 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் சஷ்டி திதி, முருகப்பெருமானின் திதி, வாருங்கள் கோபூஜையை சிறப்பாக வழிபடுவோம். வாங்க திதி, யோகம், கரணம், 4 நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். அதிகாலை 3:41 வரைக்கும் பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. காலை 10:08 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், அதன் பின்பு விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் ஆயில்யம், விசாகம் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் மகம். பிற்பகல் 2:57 வரைக்கும் துருவம் நாமயோகம், அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம். துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது, அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு, அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகாதிபதி சுக்கரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. அதிகாலை 3:41 வரைக்கும் தைத்துளை கரணம், அதன் பின்பு 4:01 வரைக்கும் கரசை கரணம், அதன் பின்பு வனிசை கரணம் சூரியன். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூறு. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள், முக்கியமான வேலைகளை தூங்குங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை
காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. பொன்னான மாலை வேளையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தூங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம், ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப ரொம்ப அருமையான வேலை, அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை, உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். சஷ்டி திதியில் எம்பெருமான் முருகனை போய் நல்லபடியாக தேடி, காலையிலேயே சுக்கர உரையில், மதியம் சுக்கர உரையில், மாலை சுக்கர உரையில் நல்லபடியாக வணங்குங்க. காலையில் 6-7 சுக்கர உரை, அதனால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் நல்லபடியாக சஷ்டியில் முருகனை வழிபாடு செய்து வாருங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓ